டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். வைணவ திவ்ய தேசம் திரு தேவனார் தொகை என்று சொல்லக்கூடிய ஒரு கோவில். திருமாலை தேவலோகத்தில் காணுகின்ற பாக்கியம் சில சமயம் தேவர்களுக்கே கிடைப்பதில்லை என்பது ஒரு ஆச்சரியம். ஏன் என்று கேட்டால், திருமால் பெரும்பாலும் பூலோகத்தில் அடிக்கடி அவதாரம் எடுத்து தன் பக்தர்களுக்கு அருள்மளித்து வருவதால் தேவலோகத்தில் தங்குவது சொற்ப காலமே. இதனால் பாடலோகத்து தேவர்களும் இறைவன் இறைவியும் கூட திருமாலை தரிசனம் செய்வதற்கு பூலோகத்தை நோக்கி வந்த சம்பவங்கள் ஏராளம். அதில் ஒன்றுதான் திருத்தேவனார் தொகை. இந்த திருத்தேவனார் தொகை என்னும் திவ்யதேசம், இங்குதான் தேவர்களெல்லாம் ஒன்று கூடி கூட்ட கூட்டமாக வந்து பகவானை தரிசனம் செய்தார் என்று வரலாறு கூறுகிறது. திருநாங்கூருக்கு வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த புண்ணியக்ஷேத்திரம். இதனை கீழ்ச்சாலை என்றும் கூறுவர். என்ன வரலாறு என்றால், வசிஷ்டர் நீண்ட காலமாக தவமிருந்து பெருமாள் தரிசனம் கிடைப்பதில்லை. எனவே இங்கே வந்து தவமிருந்தார். திருமாலும் உடனே வசிஷ்டருக்கு தரிசனம் தந்தார். இவருக்கு தரிசனம் தந்த பெருமாள் எங்களுக்கும் காட்சி தர வேண்டும் என்று தேவர்களும் இறைவன் இறைவிகளும் கேட்டதால் அவர்கள் எல்லோரும் கூட்டமாக ஒன்று கூடி இந்த ஸ்தலத்தில் வந்து தரிசனம் செய்தனர். திருமங்கை ஆழ்வார் 4-10 முதல் திருவாய் மொழியில் இந்த பெருமாளை பற்றி பல்லாக பாடியிருக்கிறார். உத்தவமூர்த்தியின் பெயரால் மாதவ பெருமாள் கோவில் என்றே இந்த ஸ்தலம் அழைக்கப்படுகிறது. வைகுண்டத்தில் தனக்கு கிடைத்த மகாலட்சுமி மாலையை துர்வாசர் இந்திரனுக்கு ஸ்ரீதேவி ஆச்சாரியை பிரசாதமாக கொடுத்தார். இந்திரன் அதை அலட்சியமாக செய்து தன்னுடைய யானையின் கழுத்தில் போட்டார். இதனால் கோபம் கொண்ட ஸ்ரீதேவி உன்னுடைய எல்லா செல்வங்களும் அழிய வேண்டும் என்று சாபமிட்டார். அதனால் தேவலோகத்தில் இருந்த எல்லா செல்வங்களும் அழிந்துவிட்டன. அப்போது பெருமாள் இந்திரனுக்கு காட்சி தந்து, நான் திருப்பார்த்தனரை கடைவேன், அந்த சமயம் மறுபடியும் ஸ்ரீதேவி அங்கே பிரத்யட்சமாவாள், அந்த சமயம் நீ இந்த மாலையை மறுபடி பெற்றுக்கொண்டால் உன்னுடைய எல்லா செல்வங்களும் உன்னிடமே சேரும் என்றார். அதுபோல் திருப்பாக்கடலை கடையும் போது ஸ்ரீதேவி பிரத்யட்சமாக அந்த தாயாரிடமிருந்து மாலையை பெற்றுக்கொண்ட இந்திரன் தனது செல்வங்கள் எல்லாம் மறுபடியும் பெற்றான் என்று வரலாறு கூறுகிறது. மூலவர் ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். உத்தவமூர்த்தி மாதவ பெருமாள். தாயார் தெய்வநாயகி, கடல் மகள் நாச்சியார், மாதவநாயகி என்று பல பெயர்கள் உண்டு. தீர்த்தம் சோபன தீர்த்தம். விமானம் சோபன விமானம். நாமும் சென்று சேவிப்போம். ஓம் நமோ நாராயணாய்.